ஆண்களுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இன்றைக்கி சூப்பரான ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வந்து சம்பா இதை வந்து கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு சொல்லுவாங்க இதை வந்து சிகப்பு அரிசின்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்திருக்குங்க எடுத்து வச்சிருந்த அரிசியில் ரெண்டு முறை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இதை வந்து ஊற வைக்கணுங்க இப்போது நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ நமக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை ஊற வைக்கணும் இது காலையில் பண்ணுறீங்களான் தான் நைட்டுக்கு ஊற வச்சுருங்க இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் எட்டு மணி நேரம் தான் இந்த அரிசி வேகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வேகும் இல்லைன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஹார்டாக இருக்குங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ இது வந்து ஊறட்டும் எட்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ எட்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க அரிசி நல்லா ஊறி இருக்குது அந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டான ப்ரௌன் கலர் தான் வருது இது வந்து நல்லா அரிசிங்க ரொம்ப கலர் வந்து சாயம் ஏறின மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து அரிசி நல்ல அரிசி இல்லைங்க இந்த மாதிரி தண்ணி வந்து லைட்டான கலர் லைட்டான ப்ரௌன் கலர் இருந்தால் தான் இந்த அரிசி வந்து நல்ல அரிசி இப்போது நம்ம வந்து ஊற வச்ச தண்ணியை வந்து குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து அரிசி எடுத்திங்கன்னா மூணு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்திங்கன்னா தான் அந்த அரிசி வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சாக வேகுங்க இப்போது இந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்ததுக்கப்புறம் அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து குக்கரில் தான் வேக வைக்கணும் இதை வந்து பாத்திரத்தில் பானையில் சட்டியில் வேக வச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விசில் வெட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேகும் இது ரொம்ப குழையவும் கூடாது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது அதனால நீங்கள் வந்து அஞ்சு விசில் விட்டிங்கன்னா கரெக்டான பக்குவத்துக்கு வெந்து வருங்க குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு இதை வேக விட்டுருங்க இதுக்கு இடையில் நம்ம வந்து இதுக்கு பாகு காய்ச்சலாம் இதில் வந்து வெள்ளத்தில் வந்து உப்பு இருக்குங்க அதனால நான் வந்து உப்பு சேர்க்கல அதில் அரிசியில் வந்து உப்பு சேர்க்கலை உப்பு வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து சேர்க்கணும் வெள்ளத்தில் ஆல்ரெடி உப்பு தன்மை இருக்கும் இப்போ இதை வந்து பாகு காய்ச்ச வேண்டாம் இதை வந்து கரையை விட்டால் போதுங்க இந்த மாதிரி நல்லா மழை மழன்னு கொதிச்சா போதும் கொதித்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துருங்க இதுக்கு இடையில் நம்மளுடைய அரிசி பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு இந்த மாதிரி தான் வேகணும் பக்குவமாக அஞ்சு விசில் விட்டிங்கன்னா தான் கரெக்டாக வேகுங்க மூணு டம்ளர் தண்ணிக்கு அஞ்சு விசில் விடுங்க இந்த அரிசி சூப்பராக சாஃப்டாக வெந்து வரும் இப்போது அரிசி வெந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு மசித்து அழுத்தி அழுத்தி மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு காய்ச்சி வடிகட்டி வச்சா வெள்ளைப்பாகை வந்து சேர்த்துக்கலாம் இதில் இதில் வந்து நாட்டு சக்கரை வெள்ளம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சீனி கூட சேர்த்துக்கலாம் இப்போது வெள்ளைப்பாகை வந்து சேர்த்துட்டு மறுபடியும் கரண்டி வச்சு எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க இது வந்து மறுபடியும் அடுப்பில் வச்சு வேக வைக்கணும்லாம் இல்லைங்க வெள்ளைப்பாகை சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து பூ வந்து சேர்க்கலாம் தேங்காய் பூ சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நெய்யில் வந்து நல்ல முந்திரி பருப்பு திராட்சையை தேங்காய் பூவை கூட வதக்கிட்டு சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வெறுமனே இன்றைக்கி தேங்காய் பூ சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் சேர்க்கணும் ஏலக்காய் தூள் சேர்த்தா நல்லா வாசமனமாக இருக்கும் இப்போ தேங்காய் பூ சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க இது போல் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் வந்து நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம தாளிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் அது நம்மளுடைய தாங்க இப்படியே சாப்பிட்டாதாங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சம்பா அரிசியில் வந்து சூப்பரான ஸ்வீட் செஞ்சாச்சுங்க சம்பா அரிசின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பீங்க இது சம்பா அரிசின்னு சொன்னாக்க மாப்பிள்ளைகளுக்கு அதாவது கல்யாணமான புது மாப்பிள்ளைகளுக்கு வந்து இந்த அரிசியை வந்து சமைச்சு கொடுப்பாங்க அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க பொதுவாக ஆண்களுக்கு இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து மாதத்துக்கு ஒரு தடவையாவது வந்து சமைச்சு கொடுங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிக்கும் மாதிரி சூப்பரான சிம்பிளான ஈஸியான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பா